بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி ஒன்று தொழுகை பாடம் 7A. இந்த பாடத்தில் நாம் தொழுகையில் உள்ள ருகூ மற்றும் சுஜூதிலே ஓதுகின்ற தஸ்பீஹனுடைய விளக்கத்தை பற்றியும் இலக்கண பிரிவில் சில எழுத்துக்களை பற்றியும் கற்றல் குறிப்பாக சில விஷயங்களை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாட முடிவில் நாம் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனில் சுமார் 26,082 தடவைகள் இடம்பெறுகின்ற 80 வார்த்தைகளை நாம் கற்றிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், ருகூவிலே நாம் ஓதுகின்ற தஸ்பீஹ் சுபஹான ரப்பியல் அஸீம். சுபஹான பரிசுத்தமானவன், ரப்பி எனது இறைவன், அல் அஸீம் மகத்தானவன். இணைத்து சொல்வதாக இருந்தால் சுபஹான ரப்பியல் அஸீம், மகத்தான எனது இறைவன், பரிசுத்தமானவன். சுபஹான என்றால் பரிசுத்தமானவன். குர்ஆனில் சுமார் 41 தடவைகள் இடம்பெறுகிறது. அல்லாஹுவை புகழ்வது இரண்டு விதத்தில் உண்டு. ஒன்று, அவனுடைய நிறையை சொல்லி புகழ்வது. அதற்கு அல்ஹம்து, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அவன் கருணையாளன், அன்பாளன், ஆதரவாளன், அரவணைப்பவன், இது மாதிரி நிறைவான விஷயங்களை சொல்லி புகழ்வதற்கு பெயர் ஹம்து என்று சொல்லப்படும். அல்லாஹு குறைகளை விட்டு நீங்கியவன் என்ற பொருளை கொண்டு புகழ்வதற்கு சுபஹான். சுபஹான அல்லாஹ் குறைகளில் இருந்தும் நீங்கியவன், எவ்வித குறைகளும் அவனுக்கு கிடையாது என்று குறைகளை நீக்கி புகழ்வதற்கு சுபஹான் என்று சொல்லப்படும். சுபஹான குறைகளை விட்டும் நீங்கியவன், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அனைத்து விதமான குறைகளை விட்டும் நீங்கியவன், பரிசுத்தமானவன் என்று சொல்வதைப் போல. ரப்பி எனது இறைவன். இறைவன் என்றால் நம்மிலே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் சீராக செயல்படுத்துவதற்குண்டான கவனத்தை செலுத்துபவன், நம் தேவைகளை நிறைவேற்றுபவன், உள்ளாலும் புறத்தாலும் நம் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுபவன் யார்? அவனே இறைவன். ஏற்கனவே நாம் படித்தோம், ரப்புஹு ரப்புஹும் ரப்புக ரப்பி, எனது இறைவன். எனது இறைவன் பரிசுத்தமானவன். நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுகளையும், உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்லுகளையும் சரியான பாதையில் அதை கவனித்துக் கொண்டிருக்கின்ற இறைவன் என்னுடைய இறைவன் என்பதை போல. சுபஹான ரப்பியல் அஸீம், அல் அஸீம் மகத்தானவன். அஸீம் என்பதற்கு உறுதியானவன், அலும் என்ற வார்த்தைக்கு எலும்பு என்ற பொருளும் உண்டு. எலும்பு எப்படி உறுதியாக இருக்குமோ அந்த பொருளை கருத்தில் கொண்டு அஸீம் மகத்தானவன், உறுதியானவன் என்றும் நாம் அதற்கு பொருள் சொல்லலாம். அல் அஸீம் மகத்தானவன், சக்தி வாய்ந்தவன். 107 தடவைகள் இந்த வார்த்தை குர்ஆனிலே இடம்பெறுகிறது. சுபஹான ரப்பியல் அஸீம், மகத்தான எனது இறைவன், பரிசுத்தமானவன். எல்லா விதமான குறைபாடுகளில் இருந்தும் என் இறைவன் தூய்மையானவன். அல்லாஹுவிற்கு எந்த குறையும் சொல்ல முடியாது. அவன் மகத்தானவன். அவன் யாருக்கும் அநீதம் செய்பவன் அல்ல, யாருக்கும் எந்தவித தீங்கை நாடுபவன் அல்ல. இப்படியாக குறைகள் அனைத்தையும் நீக்கி புகழ்வதற்கு சுபஹான் என்று சொல்லப்படும். மேலும், என் வாழ்வில் எனக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தந்திருப்பவன், என் வாழ்வில் ஏற்படுகின்ற எந்த குறைபாடுகளுக்கும் கஷ்டத்திற்கும் அவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது அல்ல, இது என்னுடைய புறத்திலிருந்து ஏற்படுகின்ற சிரமங்கள் கஷ்டங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகள் அனைத்திலிருந்தும் அவன் தூய்மையானவன், எல்லா குறைபாடுகளிலிருந்தும் அவன் பரிசுத்தமானவன். ரப்பி என் இறைவன் எனக்கான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறான். என் சார்ந்த அத்துணை விஷயங்களுக்கும் அவனே பொறுப்படுத்து என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான். நம்மளுடைய தேவைகள், உள் உறுப்புகள் சார்ந்த, உள் உறுப்புகளிலே இருக்கின்ற அத்துணை செல்களையும் கட்டுப்படுத்தி அவைகளை சரியான பாதையில் இயக்குபவனாக என் இறைவன் என்னை பராமரித்துக் கொண்டிருக்கிறான். எனக்கான உணவு, எனக்கான உடை, எனக்கான எல்லா விஷயங்களையும் அல்லாஹுவே தந்து கொண்டிருக்கிறான். என்னை படைத்து பரிபாலித்து பாதுகாப்பவன் எனது இறைவன். என்னுடைய உடலில் இருக்கின்ற எல்லா விதமான இரத்த ஓட்டங்கள் உட்பட, நரம்புகள் உட்பட அனைத்தையும் சீராக தருபவன் என் இறைவன். இந்த சுபஹான ரப்பியல் அஸீம் என்ற இந்த வார்த்தையை நாம் ருக்குவிலே இருந்து சொல்லுகின்ற பொழுது எந்த உணர்வோடு நாம் இந்த வார்த்தையை, இந்த தஸ்பீஹை நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தாய் தன்னுடைய மகனையோ மகளையோ, என்னுடைய மகன் மிக அழகானவன், மிகச்சிறந்தவன், நல்ல பிள்ளை, என்னுடைய பெண்மகள் நல்ல குழந்தை என்று ஒரு தாய் சொல்வாளேயானால் அது எந்த விதத்தில், எப்படிப்பட்ட பாசத்தில் அமையுமோ
அதைவிட பன்மடங்கான உணர்வில் இந்த திக்கரை இந்த தஸ்பீகை நாம் சொல்ல வேண்டும். என் இறைவன் எனக்கான எல்லா விதமான பாதுகாப்பையும் எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்றான். சுபஹான ரப்பி, என் இறைவன் என்னுடைய ரப்பு, அவன் மகத்தானவன், அவன் குறைகளிலிருந்தும் நீங்கியவன் என்ற உணர்வோடு நாம் இதை சொல்ல வேண்டும். அல் அலீம், அவன் உறுதியானவன், யாரும் அவனை மிகைக்கவோ யாரும் அவனை வெல்லவோ முடியாத அளவிற்கு அவன் மிக மகத்தானவன், உறுதியானவன். அவனுக்கு சட்டம் சொல்வதற்கு யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை. அவனே எல்லாவற்றையும் நிர்வகிப்பவன், அவனே எல்லா சட்டங்களையும் இயற்றுபவன். யாருக்கும் அவனுக்கு சட்டம் சொல்வதற்கு, அவனுக்கு உத்தரவு போடுவதற்கான அதிகாரம் கிடையாது என்ற பொருளை தாங்கி நாம் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். இந்த உணர்வோடு இந்த தஸ்பீகை நாம் சொல்லுவோம். சுபஹான, தூய்மையானவன், ரப்பி, எனது இறைவன், அல் அலீம், மகத்தானவன், சுபஹான ரப்பி அல் அலீம், மகத்தான எனது இறைவன், பரிசுத்தமானவன். ருக்குவில் இருந்து எழுந்தவுடன் சொல்லுகின்ற இந்த துஆ, சமி அல்லாஹு லிமன் ஹமித, ஹமிதஹு அப்படின்பதை நிறுத்துகின்ற பொழுது ஹமிதா என்று சொல்லப்படும். சமி அல்லாஹு, அல்லாஹு செவியுற்றான், லிமன், ஒருவருக்கு, யார் ஒருவர் என்று இங்கே பொருள் தந்திருந்தாலும் அதனுடைய முறையான பொருள், அதற்குரிய சரியான பொருளாக நாம் மொத்தமாக சேர்த்து சொல்கின்ற பொழுது ஒருவருக்குரிய புகழை அல்லாஹ் செவியுற்றான், ஹமிதஹு, யார் அவனை புகழ்ந்தார்களோ அவர்களுடைய புகழ்ச்சியை அல்லாஹ் செவியுற்றான். சமி அல்லாஹ், அல்லாஹ் செவியுற்றான், லிமன், ஒருவருக்கு, ஹமிதஹு, அவனை புகழ்ந்தார். யார் ஒருவர் அல்லாஹுவை புகழ்ந்தாரோ அவருக்குரிய புகழ்ச்சியை அல்லாஹ் செவியுற்றான். சமி செவியுற்றான், அல்லாஹு, அல்லாஹ் செவியுற்றான். சமி அல்லாஹ், அல்லாஹ் செவியுற்றான், லிமன், ஒருவருக்கு, லி இக்கு மன், ஒருவர், யார் ஒருவர் அல்லாஹுவை புகழ்ந்தாரோ அவருக்குரிய புகழ்ச்சியை அல்லாஹ் செவியுற்றான். அவருக்கு உரிய, இங்கே நாம் அவருக்கு உரியன்னு சொல்றோமே, அந்த இக்குரிய பொருள் தான் இந்த லி. ஹமிதஹு, ஹமித, புகழ்ந்தான், ஹு அவனை, ஹமிதஹு, அவனை புகழ்ந்தான். நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், ஹு, ஹும், க, இ, கும், நா, ஹ பெண்பால். இத ஹு என்ற வார்த்தை நவுனோடு இணைகின்ற பொழுது அவனுடைய என்ற பொருள் வரும். அது வெர்போடு இணைகின்ற பொழுது அவனை என்ற பொருள் வரக்கூடியதாக இருக்கிறது. அவனை, அவனுக்கு என்றும் கூட சில சமயங்களிலே வரலாம். ஹேர், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, இதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் எல்லோருடைய அழைப்பையும் கேட்பவனாக இருக்கிறான், எல்லோருடைய புகழையும் கேட்பவனாக இருக்கிறான். நீ உஜீபு தாவத தாயி என்று அல்லாஹ் சொல்வதை போல, நான் அழைப்பாளனின் அழைப்பிற்கு பதில் தருவேன் என்று சொல்வதை போல, எல்லோருடைய அழைப்பையும் கேட்கிறான், அதற்கான பதிலையும் அல்லாஹ் தருகிறான். எனவே அவனை புகழ்பவனுடைய புகழ்ச்சியையும் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹுவிற்கு புகழ் என்பது தேவையானது என்பதல்ல, அவனை புகழ்வதனால் அல்லாஹுவிற்கு எந்த மரியாதையும் கண்ணியமும் அதிகப்பட போவதும் இல்லை, அவனை புகழாததினால் அல்லாஹுவிற்கு மரியாதை குறைந்துவிடும் என்ற பொருளும் அல்ல. எனவே அல்லாஹ் எல்லாவற்றை விட்டும் தேவையற்றவன், ஆனால் அவனை யார் புகழ்கிறார்களோ புகழ்பவனுக்கே மிகுந்த நன்மை தரக்கூடியதாக, பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹுவை புகழ்வதன் மூலமாக அதனுடைய பலனை நாமே அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த வார்த்தையை சொல்லுங்கள். சமி அல்லாஹ், அல்லாஹு செவியுற்றான், லிமன், ஒருவருக்கு, ஹமிதஹு, அவனை புகழ்ந்தார். யார் ஒருவர் அல்லாஹுவை புகழ்ந்தாரோ அவருக்குரிய புகழ்ச்சியை அல்லாஹ் செவியுற்றான். ருக்குவிலிருந்து நாம் எழுகின்ற பொழுது சொல்லுகின்ற துஆ, ரப்பனா, எங்கள் இறைவா, வலக, மேலும் உனக்கு, அல்ஹம்த், புகழ் மற்றும் நன்றி. இறைவா, உனக்கே புகழ் மற்றும் நன்றி என்று நாம் சொல்ல வேண்டும். ரப்பனா, இந்த வார்த்தையினுடைய பொருளை நாம் புரிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். இந்த பொருள்களை புரிந்து அல்லாஹுவை நாம் எவ்வளவு தூரம் புகழுகின்ற, நன்றி பாராட்டுகின்ற விதத்திலே சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு நாம் உணர்ந்து இந்த வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். ரப்பனா, எங்கள் இறைவா, எங்களுக்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருகின்றவனே, உனக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக என்று நாம் ரப்பை ஆழ்மனதிலிருந்து நாம் அவனை புகழ வேண்டும். மூன்று உணர்வுகளோடு இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ரப்பனா, எங்கள் இறைவா, எனது இறைவன், எங்களுடைய இறைவனும் நீதான், புகழ்ச்சி அனைத்தும் உனக்கே சொந்தமானது என்ற உணர்வோடு இந்த வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும்.
அவனது சிறப்பு பண்புகளை நாம் நினைவு கூற வேண்டும். யா அல்லாஹ், நீ இரக்கம் மிகுந்தவனாக இருக்கிறாய். எங்களுடைய எல்லா விதமான உணர்வுகளையும் தேவைகளையும் நீ நிறைவேற்றி தருபவனாக இருக்கிறாய். அழகான தோற்றத்தை தந்தவன், அழகான படைப்பை படைத்தவன், எங்களை மிக அழகாக நேர்த்தியாக படைத்திருக்கிறாய் போன்ற வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ்விற்கு நன்றியாக தெரிவிப்பதன் மூலமாக இந்த தஸ்பீஹ், இந்த துஆவை நாம் செய்ய வேண்டும். ரப்பனா, எங்கள் இறைவா, ஒலக்க, மேலும் உனக்கு அல்ஹம்து, புகழ் மற்றும் நன்றி. அடுத்ததாக குழுவிலிருந்து எழுந்ததற்கு பிறகு ஓதப்படுகின்ற இன்னொரு துஆ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக ஓதி கொண்டிருந்த ஒரு துஆவை பற்றி பார்க்க இருக்கிறோம். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, ரப்பனா வலகல் ஹம்த், மில் அஸ் ஸமாவாதி وملء الأرض وملء ما بينهما وملء ما شئت من شيء بعد. இந்த வார்த்தையினுடைய பொருள்களை நாம் பார்க்கலாம். மில் அஸ்மாவாதி, வானங்கள் நிரம்ப, وملء الأرض, இன்னும் பூமி நிரம்ப, وملء ما بينهما, அவைகள் இரண்டுக்கும் இடைப்பட்ட இடங்கள் நிரம்ப, وملء ما شئت من شيء بعد, இவைகளுக்கு பின்னாலும் இறைவா நீ எதை நாடினாயோ அவைகள் நிரம்ப புகழ் மற்றும் நன்றி அனைத்தும் உனக்கு சொந்தம் என்ற அழகான அற்புதமான வார்த்தைகளை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றியும் புகழையும் சொல்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். மில் அஸ்மாவாத், மில் அ, நிரம்ப, இது ஒரு ரூட் வேர்ட். இதனுடைய வெறுபாக மல அ, நிரம்பியது, எம் ல உ, நிரம்பும். மில் என்ற வார்த்தை அல் குர்ஆனில் ஒரு தடவை இடம்பெறுகிறது. மில் அ, நிரம்ப, அஸ்மாவாத், வானங்கள், இதனுடைய ஒருமை சமா, வானம், சமாவாத் அதனுடைய புளூரல், வானங்கள். இந்த இரண்டு வார்த்தைகளும் சேர்ந்து குர்ஆனில் 310 தடவைகள் இடம்பெறுகிறது. ஒமில் அல் அர்த், அல் அர்த், பூமி, 461 தடவை குர்ஆனில் இடம்பெறுகின்ற வார்த்தை. ஒமில் அ மா பைனஹுமா, பைன என்றால் மத்தியில், இடையில், நடுவில் என்ற பொருளை கொடுக்கலாம். ஹுமா, அவ்விரண்டிற்கும் இடையில். ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம், ஹுவ, அவன் ஒருவன், ஹிய, அவள் ஒருத்தி. இந்த இரண்டுக்குமான இருமையாக ஹுமா, அவ்விருவர் என்ற பொருள் என்ற வார்த்தையை நாம் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வருகின்ற காலங்களில் படிப்போம். ஹுமா என்றால் அவ்விரண்டு என்று பொருள். பைன, மத்தியில், இந்த வார்த்தை குர்ஆனில் 266 தடவைகள் இடம்பெறுகிறது. இந்த துஆவிற்குண்டான பொருளை நாம் பார்க்கலாம். நாம் அல்லாஹுவை எவ்வளவுதான் புகழ்ந்தாலும், எந்த அளவிற்கு புகழ்ந்தாலும், நாம் முறையாக அல்லாஹ் எதிர்பார்க்கிற அளவிற்கு நாம் புகழ்ந்தவர்களாக ஆகுவோமா என்றால் இல்லை. நிச்சயமாக நாம் அல்லாஹுவினுடைய அளவிற்கு புகழ்வதற்குண்டான தகுதிகளை இழந்தவர்கள். மில் அ மா ஷித்த, ஷித்த, இது ஒரு வெர்ப், பாஸ்ட் டென்ஸ் வெர்ப், நீ நாடினாய். ஷித்த, நீ நாடினாய். ஷா அ, நாடினான். யஷா உ, நாடுவான். ஷித்த, நீ நாடினாய். இந்த வார்த்தை குர்ஆனில் 3 தடவைகள் இடம்பெறுகிறது. ஷை என்றால் பொருள், ஒரு பொருளை குறித்து நாம் சொல்லலாம். ஒரு பையாக இருக்கட்டும், ஒரு கல்லாக இருக்கட்டும், ஒரு மரமா, எதுவாக இருந்தாலும் அதை பொதுவான பொருள் தாங்கிய ஒரு வார்த்தை தான் ஷை. ஷை என்றால் ஒரு பொருள். ஷை, இதனுடைய புளூரல் அஷியா. இந்த இரண்டு வார்த்தைகளும் சேர்ந்து குர்ஆனில் 283 தடவைகள் இடம்பெறுகிறது. ஷை என்றால் பொருள், அஷியா என்றால் பொருள்கள். பஅது, பிறகு, மின் ஷையின் பஅது, இவைகளுக்கெல்லாம் பிறகு. பஅது என்றால் பின்னால், கபுலு என்றால் முன்னால், ஃபௌக் என்றால் மேலே, தஹ்தி என்றால் கீழே. இந்த வார்த்தைகளோடு கூடிய ஒரு வார்த்தை பஅது. இந்த வார்த்தை குர்ஆனில் 198 தடவைகள் இடம்பெறுகிறது. இந்த திக்ரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற விஷயங்களை நாம் பார்க்கலாம். இவ்வளவு அற்புதமான நன்றியையும் புகழையும் தெரியப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கியத்தை நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அவர்களினுடைய வாழ்வு முறை எப்படி இருந்தது? 13 காலங்கள் மக்காவிலே மிகச் சிரமமான வாழ்க்கை. தன்னுடைய குடும்பத்தார்களே தன்னை எதிர்த்து தன்னை தாக்குகின்ற ஒரு வாழ்வு முறையை பெருமானார் வாழ்ந்து வந்தார்கள். அதே போன்று மதீனாவிலே வந்து 10 காலங்கள், அதிலேயும் மிக சிரமமான வாழ்க்கையை மேற்கொண்டு வந்தார்கள். அவர்களினுடைய ஒவ்வொரு நாட்களும் சிரமத்திலேதான் கழிந்தது. இப்படிப்பட்ட இவ்வளவு நெருக்கடியான காலத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை படைத்து தனக்கான அத்துணை தேவைகளை நிறைவேற்றுகின்ற ரப்பிற்கு இவ்வளவு தூரம் அழகான நன்றியை சொல்வதற்கு நபிகள் நாயகம்
மறக்கவே இல்லை. இவைகள் இவ்வளவு உணர்வுபூர்வமான வார்த்தைகளை வெளிப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றியை தெரிவித்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். நவீன ஆய்வு அடிப்படையில் திருப்திகரமான மற்றும் நிம்மதியான வாழ்விற்கு முழுமையான நன்றி உணர்வு நமக்கு வர வேண்டும். ஒவ்வொரு இரவும் படுக்கச் செல்கின்ற பொழுது நாம் நன்றி எனும் நதியிலே நீந்தி கொண்டிருப்பதை போன்ற உணர்வை நாம் மேற்கொள்ள வேண்டும். நன்றி உள்ளவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது நமக்கான வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஒருவர் தருகின்ற ஒரு சின்ன ஒரு உதவிக்கு நாம் அவருக்கு நன்றி சொன்னால் அதற்கான திருப்தியை நாம் உணர்ந்து பார்க்கிறோம். அப்படியானால் நம்மளுடைய ஒவ்வொரு மூச்சையையும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நிம்மதியாக விடுவதற்கு தருகின்ற இந்த இவ்வளவு பெரிய நன்மைக்கும் இவ்வளவு பெரிய உதவிக்கும் அல்லாஹுடைய பேருதவிக்கு நமக்கான நன்றி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைகளினுடைய ஆழத்தை நாம் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை புகழ்கிறார்கள், மில் அஸ் சமாவாத் வானங்களை சொன்னார்கள், வமில் அல் அர்த் அடுத்து பூமியை சொன்னார்கள், வமில் அ மா பைனஹுமா அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தையும் சொன்னார்கள். இவைகள் நிரம்ப இறைவா உனக்கு புகழ், வானம் நிரம்ப பூமி நிரம்ப பத்தல நபிகளுக்கு அது திருப்தியை கொடுக்கவில்லை. அல்லாஹுவிற்கான புகழுக்கும் நன்றிக்கும் தேர்ந்தெடுத்த வானம் நிரம்ப சொன்னார்கள், பூமி நிரம்ப சொன்னார்கள், அதற்கு இடைப்பட்ட தூரம் நிரம்ப சொன்னார்கள். அப்படி இருந்தும் நபிகளுக்கு திருப்தி அடையவில்லை. யா அல்லாஹ், கண்ணுக்கு தெரிந்த வானத்தை சொல்லிவிட்டேன், கண்ணுக்கு தெரிந்த பூமியை சொல்லிவிட்டேன், இவைகளுக்கெல்லாம் அப்பால் எனக்கு இன்னும் உனக்கு நான் நன்றி செய்த திருப்தி வரவில்லை. எனவே மில் அம்மா பைனஹுமா வமில் அம்மா ஷிஇத மின் ஷைஇன் பஅது, இவைகளுக்கு அப்பாலும் இறைவா நீ எதை விரும்புகிறாயோ, நீ எந்த பொருள் நிரம்ப நாடுகிறாயோ அந்த பொருள் நிரம்ப உனக்கு புகழ் மற்றும் நன்றி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த ஆழமாக இந்த நன்றியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் சஜதாவின் திக்ரை பார்க்க இருக்கிறோம். சஜதாவிலே நாம் சுபஹான ரப்பியல் அஅலா என்ற தஸ்பீஹை ஓதுவோம். சுபஹான பரிசுத்தமானவன், ரப்பி எனது இறைவன், அல் அஅலா உயர்ந்தவன். இந்த சுபஹானவையும் ரப்பியையும் இரண்டு வார்த்தையும் ருக்குவுடைய அந்த தஸ்பீஹிலே நாம் கற்றுக்கொண்டோம். அல் அஅலா உயர்ந்தவன், கபீர் அக்பர் அல் அக்பர், கபீர் பெரியவன், அக்பர் மிகப்பெரியவன், அல் அக்பர் மிகப்பெரியவன், சகீர் சிறியவன், அசுகர் மிகச்சிறியவன், அல் அசுகர் மிகச்சிறியவன், அலி உயர்ந்தவன், அலா மிக உயர்ந்தவன், அல் அலா மிக உயர்ந்தவன். இந்த அல் அலா என்பதும் அலா என்பதும் ஒரே பொருளை கொண்டதாக இருக்கிறது. அந்த மிக உயர்ந்த என் இறைவன் பரிசுத்தமானவன் என்ற பொருளை நாம் இதற்கு கொடுக்க வேண்டும். சுபஹான பரிசுத்தமானவன், ரப்பி என் இறைவன், அல் அலா அந்த மிக உயர்ந்த எனது இறைவன் பரிசுத்தமானவன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தஸ்பீஹினுடைய படிப்பினையை நாம் பார்க்கலாம். சஜிதாவினுடைய நிலை ஒரு அடியான் அல்லாஹுவிற்கு மிகவும் கீழ்ப்படிந்த நிலையை விவரிக்கக்கூடிய ஒரு நிலைதான் சஜிதாவினுடைய நிலை. இந்த சஜிதாவினுடைய நிலையிலே நாம் இருக்கின்ற பொழுது அல்லாஹுவை பற்றி நாம் இப்படியெல்லாம் சிந்தித்தவர்களாக இந்த தஸ்பீஹை சொல்ல வேண்டும். அல்லாஹ் மிக உயர்ந்தவன், அல்லாஹ் எனது இறைவன், குறைபாடுகள் அனைத்தை விட்டும் நீங்கியவன், எல்லோருக்குமான இறைவன், நான் அவனது பூமியில் மிக தாழ்ந்த நிலையில் மிக கீழ்ப்படிந்த நிலையிலே இருக்கிறேன், அல்லாஹுவோ அவனுடைய அருஷில் மிக உயர்ந்த அந்தஸ்திலே அமர்ந்திருக்கிறான், அவனுடைய காரியங்கள் அனைத்தும் தூய்மையானது என்பதாக நாம் அல்லாஹுவை பற்றி மிக கண்ணியமான சிந்தனையோடு இந்த தஸ்பீஹை நாம் சொல்ல வேண்டும். நாம் நவீன ஆய்வின் அடிப்படையில் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வு அமைவதற்கு இரண்டு விஷயங்கள் தேவை. ஒன்று நன்றி உணர்வு, மற்றொன்று நேர்மறையான அணுகுமுறை. நன்றி உணர்வை பற்றி நாம் இவ்வளவு நேரம் படித்துவிட்டோம். அதாவது தொழுகை இரண்டு விஷயங்களையும் நமக்கு விளக்குகிறது, நன்றி உணர்வையும் நேர்மறையான அணுகுமுறையும் விளக்குகிறது. தொழுகை இரண்டு பிரிவாக பிரிக்கப்படும். ஒன்று கயாம் நிலை, இன்னொன்று சுஜூது அதாவது அமர்ந்த நிலையிலான நிலைப்பாடு. நின்ற நிலையிலான நிலைப்பாடு அல்ஹம்துலில்லாஹிலிருந்து ஆரம்பித்து ரப்பனா வலக்கல் ஹம்து என்பதோடு நின்ற நிலையினுடைய வழிபாடு நிறைவு பெறுகிறது. அதற்கு பிறகு சுபஹான் என்பதிலிருந்து அந்த
இரண்டாம் நிலை தொழுகையிலே துவங்குகிறது. சுபஹான் என்பது அல்லாஹுவின் மீது நேர்மறையான அணுகுமுறையை நாம் கொள்ள வேண்டும் என்பதற்கான பயிற்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு ரக்காத்திலும் 9 தடவைகள் நாம் இந்த தஸ்பீஹை சொல்லுகிறோம். சுபஹான ரப்பி அல் அலா என்பதை ஒவ்வொரு ரக்காத்திலும் 9 தடவை சுபஹான ரப்பி என்ற தஸ்பீ. இந்த சுபஹான ரப்பி என்பது சிறந்த நேர்மறையான அணுகுமுறையை நமக்கு கற்றுத்தருகிறது. 9 முறை ஒரு ரக்காத்தில் நாம் சொல்லுகிறோம் என்றால் ஒரு நாளையில் குறைந்தபட்சம் 200 தடவைகள் இந்த திக்ரை நாம் செய்கிறோம் தொழுகையிலே. அப்படியானால் இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உன்னதமான ஒரு ஒன்றை கற்றுத்தருவதற்கு அல்லாஹ் நாடுகிறான். எப்படி நாம் சிந்தனை மிக்க வாழ்வை மேற்கொள்ள வேண்டும், எப்படியான நம்மளுடைய வாழ்வு முறை அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ் கற்றுத்தருவதற்கே இந்த தஸ்பீஹை நாம் சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். இந்த சுபஹான ரப்பி என்ற இந்த தஸ்பீஹினுடைய விவரங்கள், இந்த தஸ்பீஹுக்கான விளக்கங்கள் பல கோணங்களிலே அணுகப்படுகிறது. அல்லாஹுவிற்கு பல பரிசுத்தமான நிலைப்பாடுகள் உண்டு. அதிலே மிக உயர்ந்த நிலைப்பாடு அல்லாஹ் இணையற்றவன். காரணம், இணை தேடுகின்ற அனைத்தும் பலகீனத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹுவிற்கு யாதொரு இணையும் இல்லை. எனவே அவன் பரிசுத்தமான நிலைப்பாட்டில் மிக உயர்ந்த அந்தஸ்தை விளக்கக்கூடியது. அல்லாஹுவிற்கு இணை ஏதும் இல்லை என்ற நிலைப்பாடு. மேலும் அல்லாஹ் நமக்கு வகுத்திருக்கின்ற எல்லா சட்டங்களும், தொழுகை, நோன்பு, மக்களுக்கான ஹிஜாபு முறை, இது போன்று ஏனைய சட்டதிட்டங்களும் குறைகளை விட்டும் அப்பாறுபட்ட நிறைவானவைகளாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் குறைகளுக்கு அப்பாறுபட்டவன். எனவே அவனுடைய சட்டதிட்டங்களும் நிறைவானதாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்கென பலவிதமான விஷயங்களை நமக்கு தருகிறான். நம்மளுடைய உடல் அமைப்பு, உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய அமைப்புகள், மேலும் நாம் நம்முடைய குடும்பம், நாம் வசிக்கின்ற தேசம், நாம் வசிக்கின்ற ஊர், நாம் வசிக்கின்ற வீடு, அக்கம்பக்கத்தவர்கள், இவர்களெல்லாம் கூட அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்கான ஒரு கருவிகளாக அல்லாஹ் இதை ஆக்கியிருக்கலாம். எனவே இவைகள் அனைத்தையும் நாம் இவைகளிலே குறை காணுவோமேயானால், நம்மளுடைய உடல் உறுப்புகளை நினைத்தோ அல்லது நமக்கு தந்திருக்கக்கூடிய இத்தனை விஷயங்களில் ஒன்றை நினைத்து நாம் குறை காணுவோமேயானால், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அருள் பாக்கியத்தில் குறை காணுகிறோம் என்று பொருள். எனவே இவைகள் அனைத்தையும் நாம் நிறைவாக கருதி அல்லாஹுவிற்கு குறை சொல்லாமல் முழுமையாக அல்லாஹுவுக்கு அடிபணிந்த அடியானை போன்று நாம் வாழ வேண்டும். அல்லாஹுவிடம் துஆ செய்ய வேண்டும், யா அல்லாஹ், இவ்வுலக மற்றும் மறு உலக வெற்றியான வாழ்வை எங்களுக்கு நீ தந்துருவாயாக. இந்த உலகம் மறு உலகத்தினுடைய வெற்றியான வாழ்விற்கு என்ன எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று நாம் அல்லாஹுவிடம் துஆ செய்ய வேண்டும். தஸ்பீஹ் ஓதுகின்ற பொழுது நாம் குனிந்து சிரத்தை பூமியில் வைத்து ரப்பி என்பதை அன்புடன் உணர்ந்து அல்லாஹுவினுடைய மகத்துவத்தை உணர்ந்து நாம் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். அப்படி சொல்கின்ற பொழுது எவ்வித குறையுமின்றி, யா அல்லாஹ், உன்னை எவ்வித குறையும் இல்லாமல் உன்னை புரிந்து வாழ்வதற்கு, உன்னுடைய அருள்களை அனுபவித்து வாழ்வதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பணிய வேண்டும். இப்படிப்பட்ட குறையில்லாத நேர்மறையான சிந்தனையோடு அல்லாஹுவை அணுகுகின்ற பொழுது, இந்த வாழ்க்கையை மேற்கொள்கின்ற பொழுது நேர்மறையான சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற உளவியல் நிபுணர்கள் சொல்லித் தருகின்ற அடிப்படையில் இது போன்ற கருத்துக்களினுடைய 1% கூட அவர்களால் நமக்கு நேர்மறை சிந்தனையை பற்றி சொல்ல முடியுமா என்ற உணர்வோடு இதை நாம் நினைத்து பார்த்து நாம் அல்லாஹுவிற்கு நன்றியும் நேர்மறையான சிந்தனையும் உட்பட்டு நாம் வாழ வேண்டும். அதற்கான துஆவை அல்லாஹ்விடம் நாம் முன்னிறுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் செய்தவைகள் ஒவ்வொன்றும் பரிபூர்ணமானது. நாம் சந்திக்கின்ற எந்த நிலைகளையும் நிறைவான முறையில் அவைகளை அணுக வேண்டும் என்றும் அல்லது அவைகளை சரியாக ஆக்குவதற்கான வழிமுறையை அல்லாஹுவிடம் கேட்க வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு இந்த காரியங்களை சரியாக்கி தா என்று துஆ செய்து அல்லாஹுவிடம் அடிபணிந்து நாம் கேட்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிலைப்பாட்டோடு உணர்வோடு இந்த தஸ்பீஹை சொல்ல வேண்டும். சுபஹான, பரிசுத்தமானவன், ரப்பி, எனது இறைவன், அல் அலா, உயர்ந்தவன், மிக உயர்ந்த எனது இறைவன், பரிசுத்தமானவன். தஸ்பீஹ் மற்றும் வெற்றி, இந்த தஸ்பீஹுகளை கொண்டு அல்லாஹுவிடம் நாம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என் வாழ்வில் எதிர்கொள்ளும் அனைத்து சோதனைகளிலும் உன்மீது எவ்விதமான குற்ற உணர்வுகளையும் சொல்லாமல் எல்லாவற்றிலும் நிறைவு காணுவதற்கான
பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. நீ தருகின்ற அனைத்தும் நிறைவானது. நீ குறையிலிருந்து நீங்கியவன். எனவே நீ தருகின்ற சட்டதிட்டங்களும் எனக்கு தருகின்ற வாழ்க்கை வசதிகளும் நிறைவானதே என்று நான் எண்ணுவதற்கும் அதன் பிரகாரம் செயல்படுவதற்கும் நீ எனக்கு அருள்பாலிப்பாயாக என்று துவா செய்ய வேண்டும். எத்தனை தடவைகள் நாம் நமது உடல் அமைப்புகளை நினைத்து, நமது சூழல்கள், சுற்றுப்புற சூழல்களை நினைத்து நாம் குறைபட்டிருக்கிறோம் என்று மதிப்பீடு செய்து, இனிமேல் இவைகளெல்லாம் அல்லாஹு நமக்கு நிறைவாகவே தந்திருக்கிறான் என்ற எண்ணத்தை மேற்கொள்வதற்கான திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும். அதை செயல்படுத்தி பிறருக்கும் இந்த நிலைப்பாட்டை பரப்ப வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பாடம் நிறைவு பெற்றது. அடுத்த இலக்கண பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷர்ஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1 தொழுகை பாடம் 7B இலக்கண பிரிவு. இந்த பாடத்தில் நாம் எழுத்துக்களாகிய இலா, மா, இந்த ஆகிய வார்த்தைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இலக்கணத்தை நாம் டிபிஐ என்று சொல்லப்படுகின்ற நாம் இந்த இலக்கண பிரிவை படித்துக் கொண்டிருக்கிறோம். டிபிஐ என்றால் என்ன? என்னோடு சேர்ந்து ஆக்ஷனோடு சொல்லுங்கள் பார்க்கலாம். கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள் மற்றும் சேர்ந்து செய்யுங்கள். திரும்ப ஒரு தடவை, கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். நாம் அரபியில் இவைகளை படித்திருக்கிறோம். அரபியினுடைய வார்த்தைகள் மொத்தம் 3 வகைப்படும். 1 இஸ்ம், 2 ஃபைல், 3 ஹர்ஃப். இஸ்ம், ஃபைல், ஹர்ஃப். இஸ்ம் என்றால் ஆரம்பத்தில் ஒற்றை வார்த்தையாக இருந்தால் ஆரம்பத்தில் அலிஃப்லாம், அல்லது கடைசியில் அன், இன், உன் பன்மையாக இருந்தால் வாவ்னூன் அல்லது யானூன் அல்லது அலிஃப்தா பெண்பாலாக இருந்தால் அலிஃப்தா, இவைகள் இணையும். இவைகள் இஸ்மிற்குரிய அடையாளமாக நாம் பார்க்கிறோம். இஸ்மி என்றால் பெயர் சொல். பெயர் சொல் என்றால் கிதாப், மஸ்ஜித், ஹஜர், இது மாதிரி ஒரு வஸ்துவை குறிக்கும் சொல்லாக இருக்கும். ஃபைல் என்றால் ஃபைல், ஒருவருடைய செயல் காலம் சார்ந்து இருக்குமே ஆனால் அதற்கு ஃபைல், வெர்பு என்று சொல்லப்படும். இந்த இரண்டும் அல்லாததற்கு ஹர்ஃப், இடைச்சொல் என்று பெயர் சொல்லப்படும். நாம் இப்பொழுது நேற்றைய முந்தைய பாடங்களில் நாம் படித்து வந்தவைகளை மீள்பார்வை செய்வோம். இதற்கு முன்பதாக நாம் படித்தோம் ஹுரூஃப், எழுத்துக்கள் பி, ஃபி, அலா. அதற்கு முன்பதாக லி, மின், அன். முந்தைய பாடத்தில் பி, ஃபி, அலா. பி என்றால் கொண்டு, ஃபி என்றால் இல் அல்லது லே, அலா என்றால் மீது. இந்த 3 எழுத்துக்களும் நாம் ஏற்கனவே படித்திருக்கின்ற பிரதி பெயர் சொற்களின் இன்னொரு வகையாகிய ஹூ, ஹும், க, இ, கும், நா இவைகளோடு இணைந்து குர்ஆனில் சுமார் 3401 தடவைகள் இடம்பெறக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 எழுத்துக்களும் சேர்ந்து வருகின்ற பொழுது 3401 தடவை. பி என்றால் கொண்டு, பி இவைகளோடு இணைந்து வரும். பிஹி அவனை கொண்டு, பிஹிம் அவர்களை கொண்டு, பிக்க உன்னை கொண்டு, பி என்னை கொண்டு, பிகும் உங்களை கொண்டு, பினா எங்களை கொண்டு. பி உதாரணம் பிஸ்மில்லா, அல்லாஹுவின் பெயரை கொண்டு. ஃபி உதாரணம் ஃபி சபீலில்லா என்று நாம் சொல்வதைப் போல. அதே போன்று அலா, அலா என்றால் மீது. நாம் அடிக்கடி புழங்கிக் கொண்டிருக்கின்ற அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக. அலா என்றால் மீது, அதற்கு உதாரணம் அஸ்ஸலாமு அலைக்கும். ஆக பி, பிஹி, பிஹிம், பிக்க, பி, பிகும், பினா சொல்லுங்கள். பிஹி அவனை கொண்டு, பிஹிம் அவர்களை கொண்டு, பிக்க உன்னை கொண்டு, பி என்னை கொண்டு, பிகும் உங்களை கொண்டு, பினா எங்களை கொண்டு. அரபியை மட்டும் சொல்லுங்கள். பிஹி, பிஹிம், பிக்க, பி, பிகும், பினா ஆகியவைகள். பிக்கு உதாரணமாக நாம் பார்க்கிறோம் பிஸ்மில்லா, அல்லாஹுவின் பெயரை கொண்டு. அடுத்ததாக ஃபி. ஃபி என்றால் இல், ஃபி சபீலில்லா, அல்லாஹுவின் பாதையில்.
ஃபீஹி அவனில், ஃபீஹிம் அவர்களில், ஃபீக உன்னில், ஃபிய என்னில், ஃபீகும் உங்களில், ஃபீனா எங்களில். இன்னொரு தடவை சொல்லுங்கள். ஃபீஹி அவனில், ஃபீஹிம் அவர்களில், ஃபீக உன்னில், ஃபிய என்னில், ஃபீகும் உங்களில், ஃபீனா எங்களில். அரபியை மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபீஹி ஃபீஹிம், ஃபீக ஃபிய, ஃபீகும் ஃபீனா. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக அலா. அலா என்றால் மீது. உதாரணம் அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அனைத்து விதமான சாந்தி பாதுகாப்பு உண்டாகட்டுமாக. அலா சொல்லுங்கள். அலைஹி அவன் மீது, அலைஹிம் அவர்கள் மீது, அலைக்க உன் மீது, அலைய என் மீது, அலைக்கும் உங்கள் மீது, அலைனா எங்கள் மீது. அரபி மற்றும் சொல்லுங்கள். அலைஹி அலைஹிம், அலைக்க அலைய, அலைக்கும் அலைனா. மாஷா அல்லாஹ். இன்றைய பாடத்திற்கு நாம் வருகிறோம். இன்றைய பாடத்தில் நாம் படிக்க இருக்கின்ற எழுத்துக்கள் இலா மா இந்த. இதிலே இலா மட்டும்தான் ஹருஃபினுடைய இனத்தோடு சாரும். மாவும் இந்தவும் அது இஸ்மினுடைய ஒரு வகை. இருந்தாலும் இவைகள் எழுத்துக்களை போன்று புழங்கப்படுவதனால் இங்கே எழுத்துக்களோடு இணைத்து சொல்லப்படுகிறது. இந்த மூன்று வார்த்தைகள் இந்த பிரதி பெயர்ச்சொற்களோடு இணைந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இவைகள் இணைந்து வருகின்ற பொழுது இலா என்பது மாத்திரம் இந்த பிரதி பெயர்ச்சொற்களோடு 736 தடவைகள் இடம்பெறுகிறது. இலா என்றால் நோக்கி என்று பொருள். இதற்கு உதாரணமாக நம்மிலே யாராவது மரணித்து விட்டால் நாம் உடனே சொல்லுவோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மரண செய்தி மாத்திரமல்லாமல் ஏதாவது ஒரு அபாயமான செய்தி கேட்கின்ற பொழுது நாம் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ராஜிஊன் என்றால் நாம் அவன் பக்கமே மீளுபவர்களாக இருக்கிறோம். இன்னா நிச்சயமாக நாம், லில்லாஹ் அல்லாஹுவிற்குரியவர்கள், வ இன்னா மேலும் நாம், இலைஹி அவனை நோக்கி, ராஜிஊன் மீள்பவர்களாக இருக்கிறோம். ஹைர், இந்த இலாவை பிரதி பெயர்ச்சொற்களோடு இணைத்து நாம் பார்க்கலாம். இலைஹி அவனை நோக்கி, இலைஹிம் அவர்களை நோக்கி, இலைக்க உன்னை நோக்கி, இலைய என்னை நோக்கி, இலைக்கும் உங்களை நோக்கி, இலைனா எங்களை நோக்கி. அரபி மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இலைஹி இலைஹிம், இலைஹி இலைஹிம், இலைக்க இலைய, இலைக்க இலைய, இலைக்கும் இலைனா, இலைக்கும் இலைனா. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது எழுத்து மா. மா என்றால் உடன் என்ற பொருளாக இருக்கிறது. இதற்கு நாம் அடிக்கடி புழங்கக்கூடிய வார்த்தை இன்னல்லாஹ மா சாபிரீன் என்ற வசனத்தை நாம் சொல்லுவோம். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். இன்னல்லாஹ நிச்சயம் அல்லாஹ், மா உடன், அஸ்ஸாபிரீன் பொறுமையாளர்களுடன். இந்த மா பிரதி பெயர்ச்சொற்களோடு 163 தடவை குர்ஆனில் இடம்பெறுகிறது. மா என்றால் உடன், ஹு என்றால் அவனுடைய, மஹு அவனுடன். சொல்லுங்கள். மஹு அவனுடன், மஹும் அவர்களுடன், மஅக உன்னுடன், மஈ என்னுடன், மஅக்கும் உங்களுடன், மஅனா எங்களுடன். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற வார்த்தை இந்த. இந்த இந்தவிற்கு இடம் என்ற பொருள் இங்கே கொடுக்கப்படுகிறது. குர்ஆனுடைய வசனங்களிலேயோ ஹதீஸிலேயோ இதற்கான உதாரணம் இங்கே கொடுக்கப்படவில்லை. அரபகத்தில் புழக்கத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை கம் ரியால் இந்தக், உன்னிடத்தில் எவ்வளவு ரியால் இருக்கிறது. இது மாதிரி உள்ள கேள்விகளுக்காக இந்த வார்த்தையை புழங்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். கம் ரியாலின் இந்தக், உன்னிடத்தில் எவ்வளவு ரியால், ரியால் என்றால் பணம், பணம் இருக்கிறது. ரியால் என்பது அரபு நாட்டு பணத்தினுடைய பெயர். கம் ரூபியத்தன் இந்தக், உன்னிடத்தில் எவ்வளவு ரூபா இருக்கிறது என்று இந்திய நாட்டினுடைய ரூபாவையும் இங்கே சேர்த்துக் கொள்ளலாம். கம் ரியாலின் இந்தக, உன்னிடத்தில் எவ்வளவு ரியால் இருக்கிறது என்ற கேள்வியை இந்த இந்தவோடு இணைத்து நாம் பேசலாம். ஹைர், பிரதி பெயர்ச்சொற்களோடு இந்த இந்த என்பது குர்ஆனில் சுமார் 197 தடவைகள் இடம்பெறுகிறது. இந்தஹு அவனிடம், இந்தஹும் அவர்களிடம், இந்தஹு அவனிடம், இந்தஹும் அவர்களிடம், இந்தக்க உன்னிடம், இந்தி என்னிடம், இந்தக்க உன்னிடம், இந்தி என்னிடம், இந்தக்கும் உங்களிடம்,
عندனா எங்களிடம் عندكم உங்களிடம் عندனா எங்களிடம் ما شاء الله عربي ما ترم சொல்லுங்கள் பார்க்கலாம் عنده عندهم عندك عندي عندكم عندنا ما شاء الله அடுத்ததாக நாம் இந்த வார்த்தைகளிலிருந்து உரைநடை هل عنده قلم அவனிடம் பேனா இருக்கிறதா نعم عنده قلم ஆம் அவனிடம் பேனா இருக்கிறது هل عنده قلم نعم عنده قلم ما شاء الله هل عندهم قلم அவர்களிடத்தில் பேனா இருக்கிறதா نعم عندهم قلم ஆம் அவர்களிடம் பேனா இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் هل عنده قلم نعم عنده قلم هل عندهم قلم نعم عندهم قلم அடுத்ததாக هل عندك قلم உன்னிடம் பேனா இருக்கிறதா نعم عندي قلم பதிலுக்கு عندي என்பது வந்து விடும் கேள்விக்கு عندك பதிலுக்கு عندي هل عندك قلم نعم عندي قلم ஆம் என்னிடம் பேனா இருக்கிறது இன்னொரு தடவை அரபியில் சொல்லுங்கள் هل عندك قلم نعم عندي قلم ما شاء الله هل عندكم قلم உங்களிடம் பேனா இருக்கிறதா نعم عندنا قلم ஆம் எங்களிடம் பேனா இருக்கிறது هل عندكم قلم نعم عندنا قلم ما شاء الله இன்னொரு வார்த்தையை மாவோடு சேர்த்து ஒரு உரைநடையை பார்க்கலாம் هل الله معه الله அவனுடன் இருக்கிறானா نعم الله معه الله எப்பொழுதும் நம்முடனே இருக்கிறான் الله எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறான் நாடி நரம்பை விட மிக சமீபத்தில் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான் எனவே இந்த கேள்விக்கு நாம் என்ற பதிலையே நாம் இங்கே சொல்ல வேண்டும் هل الله معه نعم الله معه هل الله معهم அல்லாஹ் அவர்களுடன் இருக்கிறானா نعم الله معهم ஆம் அல்லாஹ் அவர்களுடன் இருக்கிறான் சொல்லுங்கள் அரபியில் மட்டும் சொல்லுங்கள் இங்கே சேர்த்து சொல்கின்ற பொழுது هل الله معه نعم الله معه هل الله معهم نعم الله معهم ما شاء الله هل الله معك الله உன்னுடன் இருக்கிறானா نعم الله معي ஆம் என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான் هل الله معك نعم الله معي ما شاء الله هل الله معكم الله உங்களுடன் இருக்கிறானா نعم الله معنا ஆம் அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான் هل الله معكم هل الله معكم نعم الله معنا ما شاء الله இதுவரைக்கும் நாம் ஆண்பாலுக்குண்டான அந்த இடத்தில் பெண்பாலுக்கு என்ன வார்த்தை என்பதை படித்து வந்தோம் ஹுவ என்பதற்கு ஹிய என்று பார்த்தோம் ஹூ என்பதற்கு ஹா என்று பார்த்தோம் ரப்பு ஹூ என்பதற்கு ரப்பு ஹா என்று பார்த்தோம் லஹு என்பதற்கு லஹா என்று பார்த்தோம் மின்ஹு மின்ஹா அன்ஹு அன்ஹா இப்பொழுது நாம் பார்க்கிறோம் இலைஹி அவனை நோக்கி பின்பால் இலைஹா அவளை நோக்கி சொல்லுங்கள் பார்க்கலாம் இலைஹி அவனை நோக்கி இலைஹா அவளை நோக்கி ஹை மஅஹு அவனுடன் மஅஹா அவளுடன் மஅஹு மஅஹா இந்தஹு அவனிடம் இந்தஹா அவளிடம் இந்தஹு இந்தஹா மாஷாஅல்லாஹ் மொத்தமாக இன்றைக்கு படித்த இந்த மூன்று எழுத்துக்களினுடைய அந்த அட்டவணையை பார்க்கிறோம் எல்லோரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இலைஹி அவனை நோக்கி இலைஹிம் அவர்களை நோக்கி இலைக்க உன்னை நோக்கி இலைய என்னை நோக்கி இலைக்கும் உங்களை நோக்கி இலைனா எங்களை நோக்கி இலைஹா அவளை நோக்கி அரபி மட்டும் சொல்லுங்கள் இலைஹி இலைஹிம் இலைஹி இலைஹிம் இலைக்க இலைய இலைக்க இலைய இலைக்கும் இலைனா இலைக்கும் இலைனா இலைஹா மாஷா அல்லாஹ் அடுத்ததாக மஅஹு அவனுடன் மஅஹும் அவர்களுடன் மஅக்க உன்னுடன் மஈ என்னுடன் மஅக்கும் உங்களுடன் மஅனா எங்களுடன் மஅஹா அவளுடன் அரபி மாத்திரம் சொல்லுங்கள் மஅஹு மஅஹும் மஅக்க மஈ
معكم معنا معها. அடுத்ததாக عنده அவனிடம் عندهم அவர்களிடம் عندك உன்னிடம் عندي என்னிடம் عندكم உங்களிடம் عندنا எங்களிடம் عندها அவளிடம் عنده عندهم عندك عندي عندكم عندنا عندها ما شاء الله. அடுத்ததாக இன்றைக்கு நாம் படித்த எழுத்துக்களினுடைய உதாரணங்களையும் பொருள்களையும் திரும்பவும் ஒரு தடவை பார்ப்போம். இலா அதனுடைய பொருள் நோக்கி உதாரணம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நாம் அவன் பக்கமே மீள்பவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக ம என்றால் உடன் இன்ன அல்லாஹ மஅஸ்ஸாபிரீன் நிச்சயம் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். அடுத்ததாக படித்தோம் இந்த عند என்றால் இடம் கம் ரியாலின் عندك உன்னிடம் எத்தனை ரியால்கள் இருக்கிறது என்பதை போல. ஹைர் இப்பொழுது நீங்கள் பயிற்சி எடுக்கலாம். ஏற்கனவே நாம் படித்ததற்கான பொருள்களை நினைவுபடுத்தி அதனுடைய சுட்டி காட்டுதலை செய்யுங்கள் பார்க்கலாம். ஹு ஹும் க இ கும் நா ஹு அவன் இலைஹி அவனை நோக்கி இலைஹியனுடைய இஷாரா இங்கே இலைஹி. அடுத்ததாக மானா எங்களுடன் மஹு மஹும் மக மை மகும் மானா எங்களுடன் மானாவுடைய சுட்டி காட்டுதல் இங்கே இஷாரா. அடுத்து عندك உன்னிடம் عندك கம் ரியாலில் عندك உன்னிடம் எவ்வளவு ரியால் இருக்கிறது عندك உன்னிடம் عندك உடைய இஷாரா சுட்டி காட்டுதல் இப்படி. خير கற்றல் குறிப்பாக இன்றைக்கு நாம் சில விஷயங்களை பார்க்கிறோம். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம் ஒரு நாளைக்கு மனனம் செய்கின்ற விஷயம் எவ்வளவு தூரம் மறக்கும் என்பதை, எப்படியெல்லாம் மறக்கும், எப்படியெல்லாம் நாம் அதை ரிவிஷன் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். சென்ற பாடத்தில் ஒரு நாளைக்கு நாம் 100% பாடம் செய்தால் 1 மணி நேரத்தில் 70% மறந்து போய்விடும். 1 மணி நேரத்திற்கு பிறகு நாம் அதை ரிவிஷன் செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் மீள்பார்வை செய்வதை எப்படி என்பதை இங்கே நாம் திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறோம். 1வது மீள்பார்வை 1 மணி நேரத்திற்கு பிறகு இருக்க வேண்டும். 2வது மீள்பார்வை 1 நாளைக்கு பிறகு இருக்க வேண்டும். 3வது மீள்பார்வை 1 வாரத்திற்கு பிறகும், 4வது மீள்பார்வை 1 மாதத்திற்கு பிறகும், 5வது மீள்பார்வை 6 மாதத்திற்கு பிறகும் நாம் மீள்பார்வை செய்கின்ற பொழுது நாம் மனனம் செய்த விஷயங்கள் அப்படியே மனதில் பதிந்து விடுகிறது. எந்த அளவிற்கு நாம் மீள்பார்வை செய்ய வேண்டுமென்றால் 1 மணி நேரம் படித்த பாடத்தை 10 நிமிடங்கள் நாம் மீள்பார்வை செய்ய வேண்டும். 3 மணி நேரம் படித்த பாடத்தை 30 நிமிடங்கள் மீள்பார்வை செய்ய வேண்டும். இப்படிக்கு மணிக்கு 10 நிமிடங்களை நாம் கூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த அளவிற்கு மீள்பார்வை செய்கின்ற பொழுது நாம் படித்த பாடங்கள் மனதில் அப்படியே பதிகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லா, இந்த பாடத்தின் நிறைவில் நாம் குர்ஆனில் சுமார் 26,082 தடவைகள் இடம்பெறுகின்ற 80 வார்த்தைகளை நாம் படித்திருக்கிறோம். 7 வகையான வீட்டு பாடங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். 2 குர்ஆனை ஓதுதல், அடுத்ததாக 2 நாம் படித்த பாடங்களை MP3 மூலமாக நண்பர்களோடு உரையாடுவதன் மூலமாக, அடுத்து வெக்காபுலரி ஷீட் என்கின்ற சொல் அட்டைவணையை பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழுகையில் வேறு வேறு சூராக்களை ஓதி பாருங்கள். அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். ரப்பி ஜிதனி இல்மா என்ற துஆவை அதிகம் செய்யுங்கள். சொல் அட்டையை பாக்கெட்டோடு வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஆசிரியராக மாற வேண்டும். நாம் நன்றாக கற்க வேண்டுமான கற்க சிறந்த வழி கற்பித்தலை. எனவே நாம் படித்தவைகளை நன்றாக படிப்பதற்கு பிறருக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாகவே அது பதிகிறது. அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான். அல் குர்ஆனை ஓத விளங்க சிந்திக்க செயல்படுத்த பரப்ப மனனம் செய்ய. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக்க வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.